ஹாய், வெல்கம் டு இன்ஃபினிட் கிரியேஷன். குப்பைக்கீரை கடையல், மருத்துவ குணம் நிறைஞ்ச குப்பைக்கீரையை வச்சு சுவையான கடையல். குப்பைக்கீரை சாதாரணமாக மற்ற செடிகளோட கலந்து வளரக்கூடியது. இந்த கீரை எல்லா இடங்களிலும் வளரும், ஆனால் நாம் இதை பெருசாக கவனிச்சிருக்க மாட்டோம். இதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. வயிற்றுக்கோளாறு, தோல் நோய், இதுக்கெல்லாமே இதை பயன்படுத்தலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதோட பசியையும் தூண்டும். இதில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, அயன், கால்சியம் இப்படி நிறைய சத்துக்கள் இருக்குது. மாதத்துக்கு 2 இல்லைன்னா 3 முறையாவது இந்த கீரையை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குப்பைக்கீரையோட இலைகள் மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. வெறும் கீரையை மட்டும் சமைக்காமல் பருப்பு சேர்த்து கடைஞ்சி சாப்பிட்டா சுவையாக இருக்கும். கீரை கடையலுக்கு தேவையான பச்சை மிளகாய், அப்புறமா தக்காளி எல்லாத்தையுமே நான் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கிறேன். எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கால் கப் பாசிப்பருப்பு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், அப்புறமா தக்காளி, தாளிக்கிறதுக்காக பூண்டு, நறுக்கின கீரை. முதல்ல பாசிப்பருப்பை வேக விட்டுலாம். பருப்பு கொதிச்சாச்சு, இப்போ மஞ்சப்பொடி சேர்க்கலாம். நீளமான பச்சை மிளகாய், கருப்பு மிளகாய், அப்புறமா தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே நறுக்கியாச்சு. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் பூண்டு, நறுக்கின சின்ன வெங்காயம், அப்புறமா பச்சை மிளகாய். நான் காரத்துக்காக இன்றைக்கி நீல பச்சை மிளகாய், அப்புறமா கருப்பு பச்சை மிளகாவும் நான் சேர்த்துருக்கேன். இந்த கருப்பு மிளகாய் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தக்காளி சேர்த்தாச்சு. இதெல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா வேக வச்ச பருப்பை சேர்க்குறேன், அதோட நறுக்கி வச்ச கீரையும் சேர்த்துடலாம். கீரையை இன்னும் கூட பொடியாக நறுக்கலாம், அப்போ நமக்கு வதக்குறதுக்கும் கடையிறதுக்கும் வசதியாக இருக்கும். தேவைக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, இதை நல்லா கலந்து விட்டுலாம். 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா ஒரு கரண்டி இல்லைன்னா ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுலாம். இப்போ கடைஞ்சாச்சு. தாளிக்கிறதுக்காக கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இப்போ தாளித்து கொட்டியாச்சு. அவ்வளோதான், சுவையான குப்பைக்கீரை கடையல் தயார்.